money firms? It will be a video on the IST and IST economic release control. India is first sunrise agra state of the Yadanale எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அங்க சன்ரைஸ் ஆகுது இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் தி மேஜர் பிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட என்ன மாதிரியான மேஜர் பிசிக்கல் டிவிஷன்ல பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா இந்தியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ட் ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹிமாலயாஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல். அண்ட் அந்த சவுத்தில் சாரி ஈஸ்ட்ன்ற நார்த்தில் சாரி ஓகே நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹிமாலயாஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல். அதே மாதிரி இங்கே சவுத் சைடில் வந்து பியூட்டிஃபுல் பீச்சஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெசர்ட் இந்தியன் டெசர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டீங்கன்னா அங்கே நேச்சுரல் ஹெரிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஹேபிடேட் ஓகே நேச்சுரல் ஹேபிட் இயற்கை வாழிடங்கள் அதிகமாக அங்கே இருக்கு. ஏன்னா அது ஹில்லி ஏரியா. அது இப்படி இருக்கக்கூடிய இந்தியாவை நம்ம என்ன மாதிரியான பிசிக்கல் டிவிஷன்ல பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே மவுண்டைன் இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த நார்த்தன் மவுண்டைன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க நார்த்தன் மவுண்டைன் ஓகே மவுண்டைன் மவுண்டைன்ஸ் அல்லது ஹிமாலயாஸ்னு சொல்லலாம் ஓகேவா. செகண்ட் வந்து நார்த்தன் செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நார்தன் கிரேட் இந்த பிளைன்ஸ் ஓகேவா பிளைன்ஸ் சொல்றாங்க பிளைன்ஸ் ஓகே. தேர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது மவுண்டைனு அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது கிரேட் பிளைன்ஸ் அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வந்து இங்க என்ன இருக்கு டெசர்ட் இருக்கு இல்லையா அப்ப இந்த இந்தியன் டெசர்ட் ஓகேவா அப்ப டெசர்ட் ஓகே டெசர்ட் டெசர்ட்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்ன சொல்றாங்க சாரி தேர்ட் வந்து டெக்கான் பிளாட் பெனிசுலா பிளாட்டிவ் ஓகேவா பென்னிங் ஓகேவா பென்னிங்சுலா பிளாட்டியூ ஓகேவா பிளாட்டியூ ஓகே பெனின்சுலா பிளாட்டியூ. ஃபோர்த் தான் வந்து டெசர்ட் சொல்றாங்க ஓகேவா டெசர்ட்னு பிரிக்கிறாங்க டெசர்ட். அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஓகேவா கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்ட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இந்தியாவை இப்படிதான் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட அமைவிடத்தை இவ்வாறு தான் பிரித்திருக்கிறார்கள். எப்படி சொல்றாங்க மலை மலைக்கு த மவுண்டைன்ஸ் மவுண்டைன்ஸ்க்கு அடுத்து கிரேட் பிளைன்ஸ் கிரேட் பிளைன்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்க பெனின்சுலா பிளாட்டியூ பிளாட்டியூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெசர்ட் டெசர்ட்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் பிளைன்ஸ்னு பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசி ஐலாண்ட் பிரிக்கிறாங்க. பாருங்க மவுண்டைன்ஸ் பிளைன்ஸ் அடுத்து வந்து பிளாட்டியூ இந்த இடம்லாம் அது டெசர்ட் கோஸ்டல் கோஸ்டல் பிளைன் அதுக்கப்புறம் இங்கே தனியாக இங்கே தூங்கிட்டு இருக்குதுன்னா வரும்போது நம்ம ஐலாண்ட்னு வந்துருக்கு ஓகே புரியுதா நான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே புரியுதா. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது நார்தன் மவுண்டைன்ஸ் ஓகேவா. ஸோ ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் எதுவுமே புக் பேக்கில் கொஸ்டின்ஸ்ல இல்லை. பட் ஆனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி இன்டீரியர்ல ஒன் மார்க்கா டூ மார்க்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். நீ ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு நீட்டா இந்த இதை கவனிச்சுட்டு அப்படி நீட்டா நோட்ஸ் எடுத்து மட்டும் வச்சுக்க. இந்த லெசன் முடிச்சோடனே நம்ம ஃபுல் கோர்ஸ் அந்த புக் பேக் புக் இன்டீரியர் டெஸ்ட் வைக்கும்போது இதை ஜஸ்ட் நீ கோத்ரூ மட்டும் பண்ணனா போதும். ஈஸியாக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்டீரியர்ல கேட்டாலும் நீ ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் ரைட்டா. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நார்தன் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஹிமாலயா மவுண்டைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேவா. ஸோ இட் இஸ் அந்த ஹிமாலய மவுண்டைன்ஸ் நம்ம இட் இஸ் அ யங்கஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்றோம். ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் அ யங்கஸ்ட் மவுண்டைன் பிகாஸ் இட் இஸ் ஃபார்ம் ஜஸ்ட் அ ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோ. ஒரு சில மில்லியன்ஸ் இயர்ஸ் எகோக்கு முன்னாடி தான் இது வந்து என்னாச்சு அப்படின்னா ஃபார்ம் ஆனதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் மவுண்டைன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட். எதனால இது ஃபார்ம் ஆச்சு டியூ டு த டெக்டானிக் ஃபோர்ஸ் ஓகே. ஒன் மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம் இது என்ன எதனால உருவாச்சு அப்படின்னா டெக்டானிக் ஓகேவா டெக்டானிக் ஆக்டிவிட்டின்னு புக்ல கொடுத்துருப்பான். டெக்டானிக் ஓகே டெக்டானிக் ஃபோர்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா. டெக்டானிக் ஃபோர்ஸ் மூலமா தான் இந்த மவுண்டைன்ஸ் இந்த ஹிமாலயஸ் மவுண்டைன்ஸ் வந்து ஆக்சுவலி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹிமாலயஸ் வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ல இருந்து சீகர் இண்டஸ்ல இருந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பேர் வந்து பிரம்மபுத்திரா. இந்த இண்டஸ்ல இருந்து பிரம்மபுத்திரா வரல கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர்ஸ் வரலையும் இது வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பரவி கிடக்கு ஓகேவா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு ஓகே புரியுதான சொல்றது ரைட். அது மட்டும் இல்லாம இந்த விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வேரியா ஜம்மு காஷ்மீர்ல 500 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஸோ அப்புறம் போக போக இடத்துல கம்மியா இருக்கும் இடத்துல கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தை தான் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ நார்தன் மவுண்டைன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நார்தன் மவுண்டைன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எங்கஸ்ட் மவுண்டன் பிகாஸ் இட்ஸ் ஃபார்ம்டு ஃபியூ மில்லியன்ஸ் இயர்ஸ் ஏகோல தான் ஃபார்ம் ஆச்சு. எப்படி ஃபார்ம் ஆச்சு டியூ டு த டெக்டானிக் ஆக்டிவிட்டி அல்லது டெக்டானிக் ஃபோர்ஸ் மூலமா ஃபார்ம் ஆச்சு. சரி ஓகே டோட்டலா அது எங்க இருந்து எங்க இண்டஸ் ரிவர்ல இருந்து பிரம்மபுத்திரா ரிவர் வரல டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் 2500 கிலோமீட்டர் ஓகே. வர வழியில எல்லாமே சரியா கரெக்டா ஒரே மாதிரி அமைப்பா இருக்குமா இல்ல
வேரி ஆகும், இந்த விட்த் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஜம்மு காஷ்மீர்ல அளவு வந்து 500 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் கூட இருக்கலாம், லைக் இதெல்லாம் சொல்றாங்க. ரைட், அடுத்து வந்து பமீர் நாட் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பமீர் நாட்டு அப்படின்னு பாமீர் முடிச்சு ஆரியர்கள் நம்ம இந்தியாவுக்கு இந்த வழியாக தான் வந்தார்கள் அப்படின்னு சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். ஓகே, இந்த பமீர் நாட் அப்படின்றது ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய ரூஃப் அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த பமீர் நாட். ஓகே, இந்த பமீர் நாட் என்பது என்னது, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஓகேவா, ஸோ இந்த பமீர் நாட்டு வந்து ஏன் நம்ம ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது வந்து இட் லிங்க் த ஹிமாலயாஸ் வித் ஹையஸ்ட் மவுண்டைன் இந்த சென்ட்ரல் ஏசியா. சென்ட்ரல் ஏசியால இருக்கக்கூடிய ஹையஸ்ட் மவுண்டைன்ஸோட இந்த ஹிமாலயாஸ வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, லிங்க் பண்றதுனால இந்த பமீர் நாட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, புரியுதா சொல்றது? ரைட். சரி, அது மட்டும் இல்லாம இந்த பமீர் நாட்டுல இருந்து இது ஈஸ்ட் டைரக்ஷன்ல போக போக ஜஸ்ட் லைக் இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆர்க் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த ஷேப் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஆர்க் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, புரிஞ்சா சொல்றது? அது மட்டும் இல்ல, இந்த ஹிமாலயாஸ் அப்படின்றது வந்து இஸ் வேர்ட் டிரைவ்டு ஃப்ரம் தி சான்ஸ்கிரிட் வேர்ட் சான்ஸ்கிரிட்டோட மீனிங் என்ன, அபாட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி மீனிங் என்ன, அபாட் ஆஃப் ஸ்னோ. ப்ரீவியஸ் பழைய சிலபஸ் இல்ல, இது வந்து ஒன் மார்க் க்வெஸ்சன் இருந்தது. ஓகேவா, சோ இந்த ஹிமாலயாஸ் இஸ் மீனிங் அபாட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு. ஓகே, புரிஞ்சு சொன்னது, நார்த்தன் மவுண்டைன் நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நார்த்தன் மவுண்டன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். நார்த்தன் மவுண்டைனா எங்க எங்க இருந்து இது வரலயே இருக்கும், இது எப்படி இருக்கும் அவ்வளவுதான் சொல்லியிருக்கோம். ரைட்டா, புரிஞ்சுதா? ரைட். இப்ப இந்த நார்த்தன் மவுண்டைனுக்குள்ள நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மூணு கேட்டகரியில பிரிக்கப்படுறோம். நார்த்தன் மவுண்டைன என்னன்னா ஒரு மூணு கேட்டகரியில பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது, டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ், த ஹிமாலயாஸ் எழுதிக்கலாம். ஓகே, த ஹிமாலயாஸ். ஓகே, தேர்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூர்வாச்சல் அல்லது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் வந்து பூர்வாச்சல். ஓகே, பூர்வாச்சல். ஓகே, பூர்வாச்சல் அப்படின்ட்டு. ரைட், சோ இப்ப நார்த்த மவுண்டன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய த்ரீ சப் டிவிஷன்ஸ் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். சோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னா இது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதை பத்தி தான் படிக்க போறோம். ஒண்ணு இல்ல, இந்த ஆர்க் ஷேப்ல இருக்கக்கூடிய டோட்டல் மவுண்டைன்ஸ் இந்த ஹிமாலயாஸ மூணா பிரிக்கலாம். ஒன்னு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இதுவரையும், இன்னொன்னு த ஹிமாலயாஸ், அடுத்து இருக்கிறது என்ன சொல்றான், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த டோட்டல் ஆர்க் ஃபார்ம மூணா பிரிக்கிறான். ஒன்னு திஸ் இஸ் டிரான்ஸ், திஸ் இஸ் த ஹிமாலயாஸ், திஸ் இஸ் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு பிரிச்சிருக்கான். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இதுதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஏன்னா இதுக்கு அப்புறம் பண்ணும்போது இது வந்து வெஸ்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கிறதுனால, இது இது ஈஸ்ட், இது நார்த், இது சவுத்னு எடுக்கும்போது இது வெஸ்ட்ல இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா யூஸ் பண்ணணும். சரியா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயோட ஹிண்ட் என்னென்ன சொல்றேன் அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பேர், இதுக்கு இன்னொரு பேர் என்னது, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஏன்னா இந்த ஹிமாலயாஸ்லயே வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்குது இதுதான். சரி, ஓகே, ரைட்டுங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இட் இஸ் லைஸ், இது எங்க இருக்கு, மோஸ்ட்லி இது எங்க கவர் ஆகிட்டும் பாருங்களேன், இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்க கவர் இருக்கு, இட் இஸ் லைஸ் இன் ஜம்மு காஷ்மீர் அண்ட் திபெத்தியன் பிளாட்டியூ. ஓகேவா, ஸோ திபெத்தியன் பிளாட்டியூலையும் ஜம்மு காஷ்மீர்லயும் பிளேஸ் ஆகிருக்கிறதுனால இருக்கு அப்படின்றதா செகண்ட். ஜம்மு காஷ்மீர்லயும் திபெத்தியன் பிளாட்டியூலையும் திபெத்தியன் பிளாட்டியூலையும் இது இருக்கு. ரைட், சோ அப்ப தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இது திபெத்தியன் பிளாட்டியூல பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் உண்டு, திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, திபெத்தியன் ஹிமாலயாஸ். அண்ட் தென் ஃபோர்த் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெரி மேஜர் இம்பார்ட்டன்டான ரேஞ்சஸ் எல்லாம் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிரான்ஸ் ஹிமாலயஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஜஸ்கார், லடாக், காரகோரம், ஓகேவா, கைலாஷ், நாலு ரேஞ்சஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஜஸ்கார், லடாக், காரகோரம், கைலாஷ். ஓகே, ஜஸ்கர், ஓகே, ஜஸ்கர், லடாக், லடாக், காரகோரம், கைலாஷ். ஓகே, கைலாஷ், தீஸ் ஆர் த வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரேஞ்சஸ் பிரசன்ட் இன் தி டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஸோ இதுல வந்து இந்த காரகோரம்க்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. இந்த காரகோரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேப்ல இங்க ஒரு ஆக்சுவலி மேப் கரெக்டா போறதில்ல, இப்படி இப்படி ஒரு முப்பு இருக்கும். ஸோ இதுல கரெக்டா இப்படி இருக்கும், இதுதான் காரகோரம் ரேஞ்சஸ். இந்த காரகோரம் ரேஞ்சஸ்ல தான் ஆக்சுவலி இங்க ஒரு ட்ரையாங்கிள் போடுவோம், இதுதான் வந்து மவுண்ட் கேட்டு. ஓகேவா, அல்லது அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கார்பின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுண்ட் கேட்டு அல்லது கார்பின் ஆஸ்டின், நல்லா புரிஞ்சுக்கியா.
காரகோரம் ரேஞ்சஸ்ல தான் மவுண்ட் கேட்டு பிரசன்ட் ஆயிருக்கு, அல்லது மவுண்ட் கேட்டுக்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின் பேரு, அது இங்கதான் மவுண்ட் கேட்டோ அல்லது காட்வின் ஆஸ்டின் இங்கதான் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, காரகோரம் ரேஞ்சஸ். வாட் இஸ் தான் சார் மவுண்ட் கேட்டுனா சார் காட்வின் ஆஸ்டினா? இட் இஸ் ஹையஸ்ட் பீக் இன் த இந்தியா. இந்தியாலே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் கேட்டு ஆர் காட்வின் ஆஸ்டின். இட் இஸ் பிரசன்ட் இன் த காரகோரம் ரேஞ்சஸ். தீஸ் ஆர் இந்த காரகோரம் ரேஞ்சஸ் பிரசன்ட் இன் த டிரான்ஸ்ஹிமாலயாஸ். ஓகேவா, சோ புரியுதா சார்? இந்தியால ஹையஸ்ட் பீக் வந்து மவுண்ட் கேட்டு அல்லது காட்வின் ஆஸ்டின். அப்ப வேர்ல்டுல ஹையஸ்ட் பீக் எது? அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். அதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம இந்தியாவோட இந்தியா கண்ட்ரில பிரசன்ட் ஆயிருக்கா? இல்ல, அது வந்து ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய, அது வந்து நேபாளுடைய கண்ட்ரியோட சேர்ந்தது. ஓகேவா, ஹிமாலயாஸ் என்பது நேபாளுடைய இதுதான். அதுல வந்து இது வந்து கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில பிரசன்ட் ஆயிருக்கு, பட் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாளில பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா, சோ இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இல்லையா, அதுதான் இந்த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே ஹையஸ்ட் பீக் மவுண்ட் எவரெஸ்ட். அதே மாதிரி உலகத்திலேயே செகண்ட் ஹையஸ்ட் பீக் அப்படின்றது மவுண்ட் கேட்டு. நம்ம இந்தியாவுடைய பெருமை. ஓகே, இந்தியால இருக்கிறது. ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு எவரெஸ்ட், ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு மவுண்ட் கேட்டு ஆர் காட்வின் ஆஸ்டின். சரி ஓகே சார், அப்ப அதோட கிலோமீட்டர்ஸ் எல்லாம் என்ன? மவுண்ட் கேட் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா, மவுண்ட் எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்டெட்ட நாலட்டு வச்சா எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, மீட்டர் இருக்கு. ஓகே, எட்டெட்ட நாலட்டு வச்சா எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம். அதாவது ஹைட் ஆஃப் த எவரெஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8848 மீட்டர். இது நாகூர்ல வச்சுக்கிறதுக்காண்டி எட்டெட்டா நாலட்டு வச்சா எவரெஸ்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இது வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து வேர்ல்டுல வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட் வேர்ல்டுல செகண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் கேட்டு. இந்த மவுண்ட் கேட்டுடைய இது வந்து பாத்தீங்கன்னா 8611 மீட்டர். ஓகேவா, 8611 மீட்டர் மறந்துடக்கூடாது. ஓகேவா, இதெல்லாம் உண்மையான கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மில்லியன்ஸ் இயர்ஸ் எதோல இது வந்து நார்த் டைரக்ஷன், நார்த் டைரக்ஷன், இது வந்து சவுத் டைரக்ஷன். ஓகேவா, சோ நார்த் சைட்ல அங்காரா அப்படின்ற ஒரு லேண்ட், ஓகேவா, அங்காரா அப்படின்ற ஒரு லேண்ட் மாசும், சவுத் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கோன்வானா, ஓகேவா, கோன்வானா அப்படின்ற ஒரு லேண்ட் மாசும் இருந்துச்சு. ஓகேவா, சோ இது ரெண்டுக்கு இடையில டெத்திஸ், ஓகேவா, டெத்திஸ் சி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃப்ளோ ஆயிட்டு இருந்தது. டெத்திஸ் சி, ஓகேவா, அங்காரா லேண்ட் அண்ட் கோன்வானா, இதுக்கு இடையில டெத்திஸ் சி போயிட்டு இருந்தது. இந்த அங்காரா லேண்ட்ல மலைகளை பெஞ்சுதுன்னா, கோன்வானா லேண்ட்ல மலைகளை பெஞ்சுதுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஸ்லிட்ஸ் அந்த மண்ணை அரிச்சு கொண்டு வந்து என்ன பண்ணணும்னா டெத்திஸ் சீல தான் போடும். போத் லேண்ட் மாசஸ்லயும் வந்து போடும். அப்போ டியூ டு த டெக்டானிக் ஃபோர்ஸ் காரணமா காலப்போக்குல இந்த மூவ்மெண்ட் ஆஃப் த அங்காரா அண்ட் கோன்வானா, ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆச்சுன்னா இந்த அங்காரா லேண்ட் அப்படின்னு நகர்ந்துகிட்டே வருது. இதுவும் இங்க இருந்து நகர்ந்துகிட்டே வருது. ஆல்ரெடி இதோட ஸ்லிட்ஸ் எல்லாம் கொண்டு போய் டெத்திஸ்ல போட்டிருக்கு. இப்ப இது நகர்ந்து வந்து இது மேல கரெக்டா இடிக்கும் போது, ஸ்லிட்ஸ் மேல இடிக்கும் போது அந்த டெத்திஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்லிட்ஸ் ஆல்ரெடி டெபாசிட் ஆனது அப்லிப்ட் ஆகுது. எவ்வளவு ஸ்லிட்ஸ் உள்ள வந்து அனுப்பி விட்டுருக்காங்க, ரெண்டு லேண்ட்ல இருந்து வந்துச்சோம், அது அப்படியே அப்லிப்ட் ஆகி ஒரு ஃபோல்ட் மவுண்டைன் உருவாகுது. அந்த மவுண்டைன் தான் மலையாசுன்னு சொல்றாங்க. புரியுதானு சொல்றது? ஒண்ணுமே இல்ல, அங்காரா லேண்ட் கோன்வானா லேண்ட் ரெண்டுமே ஸ்லிட்ஸ வந்து நடுவில் இருக்கக்கூடிய கடல்ல போடுது. டெத்திசி அந்த டெத்திசில போடுது. டியூ டு த காலப்போக்குல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எகல வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, மூவ்மெண்ட் ஆஃப் த அங்காரா கோன்வானா ரெண்டுமே நகருது. நகர்ந்து வரும்பொழுது அந்த ஸ்லிட்ஸ் ஆல்ரெடி அந்த டெபாசிட் ஆன ஸ்லிட்ஸ் எல்லாம் அப்லிப்ட் ஆகி மேல எந்திரிச்சு அது என்ன வருது, ஹிமாலயா அப்படியே ஃபார்ம் ஆயிடுது. இப்படிதான் ஹிமாலயா உருவாச்சு அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, புரியுதா? ஸோ இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்டானது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம போன வலைப்படல பைமார் கொஸ்டின் இருந்தது. சின்ன ஜஸ்ட் நல்லா புரிஞ்சுட்டு நோட்ஸ் எடுத்து மட்டும் வச்சுக்க, இன்டீரியர் படிக்கும் போது இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் எடுத்து எனக்கு எழுதி அனுப்புவாங்க. ரைட், ஓகே, மறந்துவிடாது. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன், மடிப்பு மலை ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹிமாலயாசன் எழுதுகிறாத ஆரவள்ளி. ஓகே, ஆரவள்ளி ரேஞ்ச். ஓகேவா, ஆரவள்ளி ரேஞ்ச் இஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் பிரசன்ட் இன் இந்தியா. ஓகேவா, இந்தியாவில் பிரசன்ட் ஆகிருக்கக்கூடியது தான்
ஓல்டஸ்ட் மவுண்டைன் ஓகே ஃபோல்ட் மவுண்டைன் ஃபோல்ட் மவுண்டைன் ஓகே மடிப்பு மலை அப்படின்றது. அடுத்து இன்னொரு விஷயம் வந்து டோட்டலா வேர்ல்டுலே 14 ஹையஸ்ட் பீக் இருக்கு. ஹையஸ்ட் பீக் வந்து டோட்டலா வேர்ல்டுல 14 இருக்கு. அந்த 14ல அவுட் ஆஃப் 14 9 ஹையஸ்ட் பீக் பிரசன்ட் இன் தி ஹிமாலயாஸ். இந்த ஹிமாலயாஸ்ல மட்டுமே 9 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் இவங்க ரெண்டு பேரும் மீதி இருக்கிறதுல கஞ்சன்ஜங்கா சோ அந்த மாதிரியான ரிமைனிங் வந்து ஒரு 7 இருக்கு. ஓகேவா சோ இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரையிலும் மோஸ்ட் நீட்டா எழுதிக்கோங்க. எழுதிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே பிரின்சா ஓகே தேங்க்யூ சோ மச்.